வணக்கம். அனைவரும் செடிகளை வளர்ப்போம். நம்ம வந்து இப்போ தோட்டத்தை சுற்றி பார்க்க போகிறோம். நம்ம டூர் வீடியோ கடைசியாக போட்டது வந்து ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட்டோம். இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் செடிகள் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வேலியை ஒட்டி இந்த மாதிரி செங்குத்தான பந்தல் அமைச்சிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, நம்ம கொடி வகையான செடியெல்லாம் வேலியோரமாக இந்த மாதிரி இடத்த ரொம்ப அடைக்காமல் இந்த மாதிரி ஓரத்துலேயே செங்குத்தான பந்தலில் படர விடுறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டிருந்த பூண்டு செடியெல்லாம் அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே தக்காளி செடியும் மற்ற விதைகளும் வந்து இங்கே போட்டு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஓரத்தில் இந்த செங்குத்தான பந்தலில் படுறதுக்காக இந்த பக்கம் வந்து கொஞ்சம் புடலங்காய் செடி கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அதே வரிசையில் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் பீர்க்கங்காய் செடி, இதெல்லாம் போட்டு வந்து ஒரு 20 நாள் ஆயிருக்கு. செடி வந்து இன்னும் வளர வளர இந்த கொடி இந்த பந்தலில் வந்து நம்ம அதை ஏற்றி விட்டுறலாம். அப்புறம் அடுத்து வந்து நம்ம இங்கே போட்ட ரெண்டாவது பேட்ச் பூண்டு வந்து இன்னும் அறுவடை பண்ணல. அது வந்து இன்னும் ஒரு 1-2 வாரத்தில் வந்து அறுவடை பண்ணிடலாம். அந்த பூண்டுக்கு நடுவுலேயே ஒரு பூசணிக்காய் செடி வந்து வளர்ந்தது. சரி, அதை பிடுங்காம விட்டனால அது இந்த இடத்துல வந்து ஆக்கிரமிச்சிட்ருக்கு. நம்ம பூண்டை எடுத்ததுக்கப்புறம் அது இந்த இடத்த ஃபுல்லாக அது பயன்படுத்திக்கும். இப்போ முதல் வரிசையில் இருக்க செடிகளுக்கு பக்கத்தில் வேலியோரமாகவே இந்த மாதிரி செங்குத்தான பந்தல் வந்து அமைச்சிருக்கோம். இந்த பந்தல் அமைக்கிறதுக்கு வந்து நம்ம நண்பர் கார்த்திக் வந்து கொஞ்சம் நல்லா உதவி பண்ணார், அவருக்கு மிக்க நன்றி. அதுக்கப்புறம் இந்த பந்தலை ஒட்டி அதுக்கு முதல் வரிசை முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த வரிசையில் வந்து நம்ம இது லூக்கல் செடி போட்டிருந்தோம்ல, அந்த செடியெல்லாம் முதல் பார்த்ததில் ஒரு ரெண்டு வாரம் வளர்ச்சி தான் இருந்துச்சு. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. இதில் வந்து லூக்கல் நீங்கள் கடையில் வாங்குகிற அந்த மாதிரி லூக்கல் வந்து இப்போ பார்க்கலாம். இருங்க, இப்போ எல்லா செடிகள்லையுமே இந்த மாதிரி லூக்கல் இருக்குது. நம்ம வந்து தேவைக்கேற்ப அப்பப்போ பறிச்சுக்கலாம் இந்த லூக்கலை. லூக்கல் செடி வந்து நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன செடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நல்லா வளர்ந்து அந்த செடியில் லூக்கல் வந்து இதாக இருக்குது, ஃபார்ம் ஆகிருக்கு. அப்புறம் இங்கே லூக்கலுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த வேலியோரத்துலேயே கொஞ்சம் பசலக்கீரை நான் செடி வந்து விதை போட்டோம். அது வந்து சின்னதாக இப்போ வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் லூக்கலுக்கு அடுத்து அதே வரிசையில் அதுக்கு அடுத்து வந்து நம்ம கொண்டக்கடல செடி போட்டிருந்தோம். இந்த கொண்டக்கடல செடியெல்லாம் இப்போ நல்லா வளர்ந்து அதில் நிறையா கொண்டக்கடல உங்களால் பார்க்க முடியும். நம்ம இது வந்து வீட்டில் இருக்க சமையலறை விதையை போட்டு வளர்த்தது தான். இப்போ இதில் கொண்டக்கடலை வந்து நல்லா நிறையா பிடிச்சிருக்கு. அடுத்து கொண்டக்கடலைக்கு பக்கத்தில் வந்து பச்சை பட்டாணி போட்டிருந்தோம். முதல் பார்த்ததில் வந்து ஒரு அடி கூட இல்லை செடி, இப்போ வந்து வேகமாக வளர்ந்துருச்சு. செடி வளர்ந்து இப்போ அதில் நிறைய பச்சை பட்டாணி வந்து இதாக இருக்குது, அறுவடைக்கு வந்து தயாராக இருக்குது. இது காய் வந்து நல்லா நிறைய நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம போட்ட உரத்துக்கும் நம்ம செடியை வளர்த்த விதத்துக்கும் வந்து காய் நல்லா வந்திருக்கு. இதை வந்து நான் தனி வீடியோவில் நிச்சயமாக போடுறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி இந்த மாதிரி பச்சை பட்டாணி வந்து நம்ம வளர்க்குறதுன்ட்டு. நிறையா இணையத்துலேயும் வந்து நமக்கு இது நிறைய வீடியோ இருக்கும். இருந்தாலும் நான் எப்படி வளர்த்தேங்கிற அந்த அனுபவத்தை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அடுத்த வரிசையில் மிளகாய் வந்து ஒரு நிறைய வகையான மிளகாய் வந்து போட்டிருந்தோம். எல்லா மிளகாய் செடியுமே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. மிளகாயும் வந்து அறுவடைக்கு தயாராக இருக்குது. இது வந்து பஜ்ஜி மிளகாய். இந்த மிளகாயெல்லாம் நம்ம பறிச்சுக்கிட்டு ரெகுலராக பறித்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற சின்ன சின்ன பிஞ்செல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வளரும், நமக்கு நிறைய மிளகாய் கிடைக்கும். அதே மாதிரி பக்கத்தில் வந்து இது குடைமிளகாய் செடியில் இதுவும் குடமிளகாயும் காய்ச்சிருக்கு. குடமிளகாய் வந்து இன்னும் நல்லா பெருசாகும். பெருசானதுக்கப்புறம் நமக்கு பறித்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மற்ற வகையான மிளகாயும் இதில் போட்டிருக்கோம் நம்ம. இந்த மிளகாயெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். இதோடய சைஸே வந்து சின்ன சின்னதாக தான் வருது, ஆனால் நல்லா காரமாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஆலப்பீனோ அப்படின்ட்டு நம்ம சாண்ட்விச் இதெல்லாம் சாப்பிட்டோன்னா அதில் வச்சுருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும். பிஞ்சில் வந்து இந்த மிளகாய் கொஞ்சம் அவ்வளோ காரமாக இருக்காது. நல்லா இந்த மாதிரி குண்டாக முத்த விட்டு அதுக்கப்புறம் பறிச்சோன்னா நல்லா காரமாக இருக்கும். இப்போ மிளகாய்க்கு அடுத்த அதே வரிசையில் இது பீட்ரூட்டு போட்டிருந்தோம். பீட்ரூட்டும் நல்லா வளர்ந்துருக்கு. பீட்ரூட் செடி வந்து நம்ம நல்லா பராமரிப்பு பண்ணனால நல்லா காயும் வந்து நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ பீட்ரூட்டும் வந்து அறுவடைக்கு தயாராக தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னாலே வந்துடும். இந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் நல்லா வேகமாக வளர்ந்துருச்சு. இது வந்து கொஞ்சம் சின்ன பீட்ரூட் தான். நம்ம இது மாதிரி நம்ம இன்னும் நிறைய பெரிய பீட்ரூட்லாம் இதில் இருக்குது. நம்ம தேவைக்கேற்ப நம்ம அப்படியே அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டை வந்து பீட்ரூட்டுக்கு அடுத்து போட்டிருந்தோம். அந்த கேரட்டுக்கு நடுவில் கொஞ்சம் தக்காளி செடி இருக்குது. இந்த கேரட்டும் வந்து நல்லா அறுவடைக்கு வந்து தயாராகிருச்சு. நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கேரட்டோட சைஸு செடியோட சைஸ்க்கும் இப்போ பார்க்குறதுக்கு நல்லா வித்தியாசம் தெரியும். இந்த கேரட்டும் அதே மாதிரி தான், இப்படி இழுத்தோம் அப்படின்னா வந்துடும். இது வந்து கொஞ்சம் உருண்டை கேரட்டாக இருக்குது.
இந்த கேரட் வகை வந்து ரெண்டு மூணு வகையை சேர்ந்த விதையை தான் போட்டு விட்ருந்தேன். ஒரு சில கேரட் வந்து நல்லா நீளமாகவும் இருக்குது. இப்போ அடுத்த வரிசையில் தக்காளி போட்டிருந்தோம். தக்காளி வந்து நல்லா செடி வந்து நல்லா காடு மாதிரி வளர்ந்துருக்கு. வளர்ந்துட்டு நம்ம எந்தெந்த இதுக்கெல்லாம் தக்காளி அந்த கேஜ் வச்சோமோ அந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்கு. ஒவ்வொரு செடியிலையும் பார்த்தோன்னா நம்ம நிறையா ஒரு 50 தக்காளி வரையும் இருக்குது. செடி வந்து நம்ம நல்லா ஆரம்பத்தில் வைக்கும்போதே வந்து நல்லா உரம்லாம் வச்சு நல்லா இது பண்ணோம் அப்படின்னா செடி நல்லா வளரும். அப்புறம் அப்பப்போ வளர வளர ஒரு மாதத்துக்கு ஒருக்க நம்ம உரம் வச்சுக்கிட்டே வந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு நிறைய காய்கள் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற தக்காளி காய் எல்லாமே வந்து ஒரே செடியில் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 40 காயாவது இருக்குது. நம்ம இந்த 40 காயும் வந்து கொஞ்சம் பெருசானதும் பறிக்க பறிக்க இந்த செடி வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். குறைஞ்சதும் வந்து ஒரு செடி ஒரு 70-80 காயாவது நமக்கு கொடுக்கும். இப்போ தக்காளி பக்கத்தில் வந்து இந்த மூலையில் பார்த்தோன்னா ஒரு சுரக்காய் செடி ஒரு 2 செடி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பொன்னாங்கண்ணி போட்டிருந்தோம். பொன்னாங்கண்ணியும் வந்து நல்லா காடு மாதிரி படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல இருக்க எல்லாமே பொன்னாங்கண்ணி தான். அது பக்கத்தில் நம்ம ஸ்ட்ராபெரி போட்டிருந்தோம். ஸ்ட்ராபெரியும் வந்து ஓரளவுக்கு இப்போ அதுவும் வந்து நல்லா ஒரு சின்ன ஒரு இடத்துல தான் செடி இருந்துச்சு. இப்போ அது நல்லா வேர் விட்டு விட்டு நல்லா அதுவும் வந்து நல்லா படர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இங்கே வேலியோரத்தில் பீர்க்கங்காய் செடி போட்டிருக்கோம் ஒரு 2 செடி. இதுக்கு வந்து இந்த பக்கம் செங்குத்தான பந்தல் வந்து அமைச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் கூடுதலான தக்காளி, ஏன்னா தக்காளி ஒரே நேரத்தில் நம்ம எல்லா செடியும் வச்சோம்னா நமக்கு தக்காளி ஒரே நேரத்தில் எல்லாம் கிடைக்கும். அதனால் முத வச்ச பேட்சுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் இடையில் நிறையா நாட்கள் இடைவெளி இருக்குது. இந்த பேட்ச் வந்து இப்போ தான் கொஞ்சம் பூ விட்டு சின்ன சின்ன காய் வந்துட்டுருக்கு. தக்காளிக்கு அடுத்து அந்த வரிசையில் வந்து நம்ம லெட்டஸ் போட்டிருந்தோம். அந்த லெட்டஸ்லாம் முதல் சின்ன சின்ன இதாக இருந்துச்சு. இப்போ நல்லா செடி வந்து பெருசாகி அந்த செடியை வந்து நம்ம நிறையா அறுவடையும் பண்ணிட்டோம். பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ லெட்டஸ் வந்து கொஞ்சம் இதாக முத்தலாகிட்டுருக்கு. இப்போ பக்கத்தில் இங்கே கொஞ்சம் மிளகாய் செடி இருக்குது. இது நல்லா செடி பெருசாக இருக்குது, ஆனால் இது காய் எதுவும் இல்லை. அதுக்கடுத்து இங்கே வந்து கொஞ்சம் குடமிளகாய் வந்து செடியில் வந்துகிட்ருக்கு. அப்புறம் இங்கே கொஞ்சம் அலப்பினோ மிளகாய் வந்து செடியில் இருக்குது. அப்புறம் இங்கே வச்சுருக்க கத்திரிக்காய் செடி வந்து அதுக்கு நல்லா இடைவெளி எல்லாமே உரம் எல்லாமே வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் வந்து மெதுவாக தான் வந்துகிட்ருக்கு. அப்புறம் அதுக்கு அடுத்த வரிசையில் நம்ம பெரிய வெங்காயம் வந்து விதைச்சிருந்தோம். அதெல்லாம் இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. வளர்ந்துட்டு நிறையா செடிகளில் வந்து நம்ம இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து நல்லா பார்க்க முடியுது. இதுவும் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் இந்த இலைகள்லாம் கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம அறுவடை பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வளர்ந்துக்கிட்டு இருக்கப்பே வந்து இப்போ இடையில வந்து அடுத்து நமக்கு இந்த இடத்த பயன்படுத்துறதுக்காக கொஞ்சம் பசலைக்கீரை அப்புறம் இன்னும் சில செடிகள் வந்து இந்த இடத்துல போட்டிருக்கேன். வெங்காயத்தை ஒட்டி சுரக்காய் செடி, இந்த சுரக்காய் செடி வந்து கொஞ்சம் நல்லா அதுக்கு வந்து தனியாக ஒரு செங்குத்தான பந்தல் போட்டிருக்கேன். இந்த 2 செடிகளுக்கு மட்டுமே வந்து இந்த பந்தல் கரெக்டாக இருக்கும். இந்த பந்தலோடு நமக்கு இந்த பக்கம் இடம் வந்து முடிஞ்சு அந்த பக்கம் நம்ம பார்க்குற தக்காளி செடியெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த பிளாட் நம்பர் 1 அவங்களோடது, நம்ம பிளாட் நம்பர் வந்து 10. டூர் வீடியோவில் பார்க்காம இப்போ புதுசாக போட்டிருக்கிறது வந்து இங்கே கொஞ்சம் வெள்ளரிக்காய் செடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து முருங்கை செடி முருங்கையோட அந்த விதை வந்து போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து நமக்கு இடம் வந்து கொஞ்சம் நம்ம தோட்டத்துக்குள்ளே பத்தாதனால இது கொஞ்சம் வேலியோரத்தில் இருக்க இடத்த கொஞ்சம் ரெடி பண்ணி போட்டு வச்சுருக்கேன். நம்ம இந்த டூர் வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த டூர் வீடியோவில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அனைவரும் செடிகளை வளர்ப்போம். அனைவருக்கும் நன்றி.